எனக்கே கூட என்னன்னா ஒரு சில நேரங்களில் ஒரு முதுகில் ஏதாவது ஒரு பிடிப்பு மாதிரி வாயு பிடிப்பு மாதிரி பிடிச்சிக்கிறோம். சில அது வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட்ல போய் இன்ஜெக்ஷன் போட்டால் தான் அது சரியா வரும். வேற எந்த எல்லாம் மருந்து எல்லாம் சாப்பிட்டாங்கனாலும் அது அது ஒன்றும் கேட்ட மாதிரி இருக்காது. கடைசி வரைக்கும் அதை இன்ஜெக்ஷன் போட்டு சரி பண்ணாதான் சரியாகும். இப்ப இந்த மாதிரி ப்ராசஸ்ல வந்து அதை வந்து மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டு அது ஏதோ வகையில் உண்மையான பிரச்சனையை குணப்படுத்துறதுக்கு வந்த ஒரு உபாதை தான், ஒரு நூறு ஒரு மருத்துவரா தான் அந்த வலியோ வேதனையோ வந்திருக்குங்கிறத அந்த ஒரு கான்சியஸ்னஸோட அதை எட்டி பார்க்கும் பொழுது என்ன இருந்ததுன்னா உண்மையில இந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு இப்ப அதை சரி பண்ணி இவ்வளவு வருஷம் ஆகி போச்சு, இப்ப அந்த பிரச்சனை திரும்பி வரவே வரல. இப்ப இதே மாதிரி வேறையும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டது, எந்த எல்லா பிரச்சனையுமே அப்படியே சரியாயிட்டு அதில் நான் ஒன்றும் அதை எடுத்துக்கிடவே இல்லை. இப்போ உதாரணமா சொல்ல போனா இப்ப இந்த ஹில் மலையில இப்ப நான் ஏறுறோம், இப்ப ரெண்டு நாளா தொடர்ந்து ஏறிட்டு இருக்கிறோம். வழக்கமா நான் வந்து இப்ப முதல் நாள் ஏறுறேன்னு வச்சுடுங்க, எனக்கு வந்து இந்த காலில் மறுநாள் வலி கடுமையான வலி இருக்கும். அதுக்கப்புறம் சரி மலை நீ ஏறுறீங்களா, நீங்க எல்லாம் ஏறுங்க நான் வரலன்னு சொல்ற அளவுக்கு வந்துடும். இப்ப இதே மாதிரி ஒரு சம்பவம் எப்படி ஏற்பட்டுருந்ததுன்னா எங்க வீட்டுல வந்து ஒரு சூழ்நிலையில வந்து தனியா கொஞ்சம் நான் இருக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுடைய சொந்த வீட்டுல சொந்த ஊர்ல இருக்க வேண்டிய ஆயிப்போச்சு. அப்போ அங்க வந்து என்னன்னா சில திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தது. திங்ஸ் அரேஞ்ச் பண்றதுன்னா நமக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, திங்ஸ் அரேஞ்ச் பண்ண சொன்னா அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அரேஞ்ச் பண்ண பிறகு எந்த திங்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி யாருக்கும் தெரியாம போயிடும். அதனால நானே தான் அரேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தது. அதனால என்னன்னா சிலது எடுத்து மேல ஏற்றி இறக்குறதுல என்ன ஆச்சுன்னு சொல்லிதுன்னா இந்த ரெண்டு காலும் கடுமையான வலி. அது வந்து அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு தடவை கோயம்புத்தூருக்கு போனேன். கோயம்புத்தூர்ல வந்து இப்ப இந்த மாதிரிதான் ஒரு ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டேஜ்ல ஏறக்கூட முடியல, அந்த அளவுக்கு வலி, ரெண்டு காலிலையும் வலி. ஒரு தடவை தாங்கலா பிடிச்சிட்டு தான் ஏறுற மாதிரி ஏற வேண்டிய ஆயிடுச்சு. அப்ப இத வந்து அந்த ப்ராசஸ்ல எடுத்து இது பண்ணும் பொழுது அதை வந்து நம்ம வந்து உண்மையிலேயே நமக்கு சரியாதான் பண்றதுதான் வந்திருக்குன்னு சொல்லி எடுத்து அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்ட நிலையில அது ஏதோ ஒரு ப்ராசஸ் ஒண்ணு நடக்குது. நம்ம பாடியிலே அது என்ன ப்ராசஸ் நடக்குது தெரியல, ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்குது. இப்ப அந்ததுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லிச்சுன்னா இப்ப எங்க ஏறி இறங்கினாலும் எந்த வழியுமே ஏற்படுறது. இப்ப ஏதோ ஒரு வகையில அந்த பாடி வந்து எதையோ ஸ்டடி பண்ணி வச்சுக்கிடுது. அதை வந்து அதை அதை சரி அதை மேனேஜ் பண்ற அளவுக்கு எதையோ ஒன்ன உருவாக்கிக்கிடுது. ஏதோ ஒரு ஒரு தன்மையோ ஒரு தகுதியோ உருவாக்கிக்கிட்டு ஏதோ ஒரு ஸ்டேட்டஸை கிரியேட் பண்ணிடுது. அதே மாதிரிதான் வந்து இந்த காலில் வந்து இந்த பித்த வெடிப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பித்த வெடிப்புங்கிறது எப்பவுமே ஒரு சீசனல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு வந்துடும். அப்போ அதுக்கு வந்து ஏதாவது நம்ம ஆயின்மெண்ட்டை வாங்கி போட்டு அதை சரி பண்றது. இப்போ ஒரு தடவை அதே மாதிரிதான் பெங்களூர்ல இருக்கும்பொழுது அந்த குத்த வெடிப்பு வந்தது. அப்ப நான் ஒரு எந்த ஆயின்மெண்ட்டுமே போடல, அந்த ப்ராசஸ்ல விட்டுட்டேன். அது அதுவா ஆரட்டும், அது கியூரிங், அதுவும் ஏதோ ஒரு பிரச்சனையை கியூர் பண்றதுக்காக இந்த உபாதையா வந்திருக்கு. இந்த உபாதையை நம்ம அப்படியே ஏற்றுக்கிடுவோம், அந்த உபாதையே ஒரு மெடிசனா ஏற்றுக்கிடுவோம் சொல்லி அது அப்படியே ஏற்றுக்கிடும் பொழுது அது அப்படியே கியூர் ஆயிட்டு நான் எடுத்து கியூர் ஆகிறதுக்கு ரெண்டு மூணு நாள் நாலு நாள் கூட எடுத்தது. கொஞ்சம் வாக்கிங் கூட போக முடியாது அப்படின்னு கஷ்டப்படத்தான் செஞ்சேன். ஆனா இப்ப அந்த இடம் கியூர் ஆனதுதான். அதுக்கப்புறம் என்ன இது பல வருஷம் ஆகி போச்சு, இப்ப அந்த இது திரும்பி வரவே இல்லை. இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு இடம் வரும், இப்ப அந்த மாதிரி எல்லாம் வரல. அதாவது ஏதோ ஒரு வகையில அது வேலை செய்யும். இப்ப இதே மாதிரிதான் இங்க ஒரு ஒரு லேடி, இப்ப அவங்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனை வந்து ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு கடும்பாடு போடுவாங்க. அவங்க எங்களை அம்மா ட்ரீட்மெண்ட் எடுத்து 30 வருஷமா என்னென்னலாம் பாடுபட்டுருக்காங்க. இப்போ அவங்க வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கனால அவங்களுக்கு இதை அட்வைஸ் பண்ணேன், நீங்க அதை வந்து மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க, அவங்க உபாதைகளை கண்டு நீங்க பயப்படாதுங்க, உங்க உபாதைகள் வந்து ஒரு டாக்டர் மாதிரி உங்களுக்கு உதவிக்கு தான் வந்திருக்கு, நீங்க டாக்டரை கண்டு பயப்படாதுங்க, டாக்டரை கண்டு சந்தோஷத்தான் பண்ணணும் மொழிய உங்க உதவிக்கு பண்றதுக்கு வந்து டாக்டரை கண்டு பயப்படாதுங்க, வருத்தப்படாதுங்க, அவங்க உதவி பண்றாங்க, உங்களுக்கு கியூர் பண்ணிட்டு போயிடுவாங்க சொல்லி அதை அவங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டாங்க. உண்மையில என்ன தெரிஞ்சோம்னா அது சரியாயி கம்ப்ளீட்டா சரியாயிட்டு 30 வருஷமா என்ன நல்லாம வைத்தியம் பார்த்து என்ன நல்லாம பண்ணி பார்த்தாங்க, கியூர் ஆகாத ஒண்ணு, இது தானாவே சரியாயிட்டும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது இதே மாதிரி நிறைய விரும்பும் சிலர்களும் கூட சிலவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கிறேன், அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கிறாங்க. இப்ப இதுல என்னன்னு தெரிஞ்சோம்னா நமக்கு சில இதுகள் வந்து இப்ப உதாரணமா நமக்கு ஒரு ஏதாவது டைம்ல நமக்கு ஒரு ஃபீவர் வருது அல்லது ஏதாவது ஒண்ணு வரும் பொழுது அந்த ஃபீவர் வர்றதுக்கு முன்னால சில அறிகுறிகள் நமக்கு தோணும். அப்ப நமக்கு என்ன தோணும்னு சொல்லி சொன்னா இந்த அறிகுறி நமக்கு தோணிச்சுன்னா அடுத்தாப்புல நமக்கு ஃபீவர் வந்துடும். அதே மாதிரி சில ஒரு வயிற்றுல ஏதாவது வலி ஏற்படுது, இந்த வலி நமக்கு இதே மாதிரி வலி ஏற்படுதுன்னா இது அடுத்தாப்புல ஃபாலோ பண்ணி டயரியா ஏற்பட்டுரும் இந்த மாதிரி நமக்கு அப்படிதான் நம்ம பழகினாப்பதான் கலங்காலமா நம்ம அப்படி பார்த்துருக்கோம், பழகி வந்திருக்கிறோம்.
அந்த மாதிரி நீங்க எடுக்கக்கூடாது. சப்போஸ் இது வந்து அங்க கூட்டிட்டு போகுது நினைச்சீங்கன்னு சொன்னா அது நோயை கொண்டு வந்துடுறதுக்கு வாய்ப்பாயிரும். இது எந்த ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல வந்தாலுமே அந்த பிகினிங் ஸ்டேஜ் தான் கியூர் பண்றக்கே வந்திருக்குன்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டா போதும். நீங்க பெரிய டாக்டருக்கு போல சின்ன டாக்டர் வந்திருக்காரு, சின்ன டாக்டரே குணப்படுத்துற மாதிரி குணப்படுத்திட்டு போயிடுவாரு. ஒரு ஃபியூரிஷ் வர்றதுக்கு வாய்ப்பா சில அறிகுறிகள் தோன்றிச்சுன்னா நமக்குள்ள பிரச்சனையை குணப்படுத்துறதுக்கு அந்த சின்ன டாக்டரே போதும். இல்ல இவரு காணாது, இவரு பெரிய டாக்டர் தான் கூட்டிட்டு வருவார் நினைச்சான்னு சொன்னா ஃபியூரே வந்துடும். அது பெரிய டாக்டர் வந்துதான் குணப்படுத்தணும். அதனால என்ன தெரிஞ்சோம்னா ஏதோ ஒரு பிரச்சனையை குணப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு சிம்டம் நமக்கு வருது. அந்த சிம்டம் வந்து இன்னொரு பெரிய நோயை கொண்டு நினைக்க கூடாது. அந்த சிம்டமே போதும், அதுவே நமக்குள்ள பிரச்சனையை சரி பண்ணிட்டு போயிடும் நினைச்சான்னு சொன்னா அந்த எல்லா ஒரு உபாதைகள் வந்து அந்த ஆரம்ப கட்டத்திலேயே சரியாயிடும். இப்ப அதே மாதிரி நிறைய ஃபீவர் தோன்ற மாதிரி எல்லாம் சில இதெல்லாம் வந்திருக்கு, அந்த ஃபீவரே வராம எல்லாம் போயிருக்கு. அதனால இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாம வந்து சில லைஃப்ல கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுனால சரி நமக்கு தெரிஞ்சதும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் சொல்லி ஷேர் பண்ணிக்கிடுறேன். இப்ப இதுல வந்து நீங்களுமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து அது வந்து அதனுடைய ரிலையபிலிட்டி இருந்ததுன்னா நீங்க அதை எடுத்துக்கிடுங்க. நீங்க அதுக்காவது வந்து வேற ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வந்து இது பண்ணாதபடி நீங்க கொஞ்சம் உங்களுடைய கண்டுபிடிப்பாகவே நீங்க அதை வச்சுக்கிடுங்க. உங்க கண்டுபிடி வச்சு நீங்களே வந்து அதை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து அதுல ஏதாவது உண்மை இருந்துன்னு சொன்னா எடுத்துக்கிடுங்க.